ஒரு கடையா, இந்த கடையை வச்சு வியாபாரம். தர்மம் என்ன ஆக போதோ. ஹலோ பிரதர், ஒரு கட்டு பூமார்க்கு பிடி கிடைக்குமா? பூமார்க்கு பிடி ஒரு கட்டு. போக மாட்டியா? என்னென்ன வீடு கட்டா போச்சுறீங்க? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. அண்ணே ஒரு பிடியாச்சும் கொடுங்கண்ண. காசு இருக்கா? இல்ல இல்ல, இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு. அப்புறம் ஏன்டா? ஏன் போடா, போய் துவங்கலா. அண்ணே அந்த எச்சு பிடியாச்சும் கொடுங்கண்ண. போறியா? நெத்தில புட்டு வச்சுடவா. அண்ணே போயிட, போயிடுறேன், போயிரு, போடா, போயிரு, போற. நிக்கிற, நின்னுட்டு போக முடியா? அண்ணே, அண்ணே ஏன கத்துறீங்க? பயமா இருக்குல்ல, ஒரு குச்சும் டயர் ரெண்டு குறி ரெட்டி கொடுங்க. டேய் யாருக்கு? எனக்கு தான். இன்னுமா இதுகளை திங்கிற? ஆமாண்ணே, சின்ன வயசுல இருந்து பழகி போச்சுண்ணே. நான் யாரு தெரியுதா? தெரியுதுண்ணே, நீங்க ஒரு பக்கம் சட்டையை கழட்டி நடக்கும்போதே பெரிய ரவுடியா இருப்பீங்க போல் இருக்கு. அப்படித்தான் தெரிஞ்சுக்கணும். பையில சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க? இறகு ஊருக்கு போற அளவுக்கு வச்சிருக்கேன். ஒரு சிசர் பாக்கெட் ஒண்ணு வாங்க. மினி சிசரானே? மீதி சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. இனிமே அந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். இருக்க இதெல்லாம் போப்பாடா? காசு கொடுத்து பொருள் வாங்கிருக்கேன், தேவையில்லாம பேச. ஓ வேலைய நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். பாக்குறேன், பாக்குறேன். பொட்டி வேலு மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருக்கு வந்திருக்கான். போன பொதுல விட்டுட்டு இருந்தான், இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். ஓகேடா. டேய் நீங்க ரெண்டு அந்த பக்கம் போங்க, நீங்க ரெண்டு பின்னாடி போங்க. டேய் நீங்க போ. டேய் யாராவே, டேய் டேய் யா, டேய் எவ்வளவு வந்த குடும்பக்காரா போயிரும். அம்மா அம்மா, இந்த அஞ்சாவது வாரம் அழிச்சு போகும்டா. பேசிட்டு வாயில் அறிவிங்களா? அளவாடா இருக்கே. டே டே வேணாம், ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இப்ப எரி. குருநாதா என்ன பாதி முஞ்சிய காணா? குருநாதா என்ன குருநாதா, உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்ம என்ன இப்படி நாருது? குருநாதா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாஜரே. ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவங்களெல்லாம் எரி எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது. நான் சொல்றேன், எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா, உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. மாயாண்டி விளாசு நம்ம ஊருக்காரன் ஹோட்டலு, இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான்.
ஹோட்டல் ஓனர் யாரு? நான் தாங்க. பேர் என்ன? மாயாண்டி. மருதன் போட்டிருக்கு. காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா நாச்சுக்கும் வச்சேன். ஹோட்டல் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? ஒரு 2.5 வருஷம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு என்ன வரும்? கிச்சன்ல இருந்து புகை வரும். வருமானம் என்ன வரும் கேட்டா? ஒரு 111 ரூபா வந்தா பெருசுங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? 10 பேரை வேலைக்கு வச்சேன். ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான். ஓஹோ, மிச்சம் 5 லீவ் போட்டுறான். ஆமா, சுத்தமுத்தம் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே, உங்களுக்கு என்ன வேணும்? நானா? இன்கம். இரியா இரியா இரு, எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு, ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வேலை போயிட்டேன். போடா உள்ள. ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டை. இந்த பார்வையா இருக்கு. என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்ச, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தானே கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்லண்ணா, நீங்க தானே பாத்தீங்க. பாரு, ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப நீங்க உட்காந்து சாப்பிடுற முடியாது. பாரு, ரொம்ப அக்கடியா இருக்கு. நான் எங்கேயாவது வரப்பு வாங்க உரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தி மாதிரி முடியல தம்பி. காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையே தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன். இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுறா. யாரும் காப்பாத்த வர மாட்டான். எங்க பாரு, சாப்பிடுறா, சாப்பிடு, சாப்பிடு. என்னது காலங்கத்துல எல்லாரும் உங்களை பார்த்து டாடி டாடி சொல்றாங்க? அதுதான் எங்க ராஜவம்சத்தோட பெருமை. என்னடி எவ்வளவு கேவலப்படுத்தினேன். சமஸ்தானத்து மக்களை மேல வச்சு அன்பு பாத்தியா? நீங்க ஆயில் பாய்ச்சல் இருக்கணுமா இல்லன்னு சொல்லுங்க. என்னையா வந்து நிக்கிறேன்? இதெல்லாம் எங்களுக்கா? கடை வாங்கினீங்களா? இல்ல, இது கூட மேல வச்சு போங்க. சாயங்காலத்துக்கு செலக்ட் பண்ணிட்டு என்ன சொல்லி அனுப்புறேன். உள்ள பூந்துற வேண்டியதான். தன் உயிர பாட்டி நீ போட்டு என் உயிர வளர்த்த வள இருந்து ஓடோடி பாடுபட்டேன். நாளெல்லாம் யார் யாருக்கோ சேராமல் போனதடி சேர்த்ததுதான் யாருக்கோ. நீ கொண்டாரா தாயர் கோயில கங்க பறந்துட்டு பாவி அடிக்கலையே? அடி பாவி அப்பா சாம்பிளு. என்னடே அடுப்பு சாம்பிள மூஞ்சில் அடிச்சிட்டாலதான் சென்டிமெண்ட். இந்த சாமலை எல்லாம் நாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அடிச்சோம்டா. நீ கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. அப்பா அப்பப்பா அப்பம்மா சிலோன் ரெடியா மாதிரி அப்பம்மா அப்பப்பா விசில் சொல்றேன். சொல்றப்பா, நேற்று ராத்திரி நம்ம தாத்தா என் கனவுல வந்து புறம்போக்கு இந்த அரமனை அரசாக புறம்போக்கா வர்றதுக்குள்ள என் பேராட்டிக்கு தத்து புள்ளியாக போனாலுன்னு கேட்ட கேட்ட மாதிரி திட்டாருப்பா. இவரு உங்க கனவுல மெய்யாலுமே நேற்று நைட் நான் இவர்கிட்ட பேசிட்டு நீ ஒண்ணுமே கேட்கல. சரி சரி சரி, இதெல்லாம் கொண்டு போய் மேல வை. சாயங்காலம் நான் முடிவு பண்ணுவோம். அம்மா பயமா இருக்குதுங்க, அவனை மூஞ்சிய கழு
கழுவிட்டு வர சொல்லுங்க, ஏற்கனவே பார்க்க தயிக்காது. கழுவிட்டா மட்டும் அம்மா போடா, அவன பயந்துக்கிறல. இந்த பூவை உன் கையால அம்மா வைக்கிறேன், கிட்ட வராது எனக்கு பயமா. போடா போய் பூஜை கிளவிடா, வா போடா. இந்த சைடு மட்டும் சென்டிமெண்ட் ஓவரா இருக்கேன்.